அக்டோபர் 9 நற்செய்தி வாசகம். எனக்கு அடுத்திருப்பவர் யார்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவசனங்கள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவர்க்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொதுக்காலம் 27 வாரம் திங்கட்கிழமை. பழைய ஏற்பாட்டு நூல் 1 அதிகாரம், இறைவசனங்கள் 1 முதல் 17 முடிய. புதிய ஏற்பாட்டு நூல் லூக்கா நற்செய்தி, அதிகாரம் 10, இறைவசனங்கள் 25 முதல் 37 முடிய. எனக்கு அடுத்திருப்பவர் யார்? பெண் கைதிக்கு கிடைத்த மறுவாழ்வு. திருட்டு வழக்கில் கைதாகி விடுதலையான அந்த பெண்மணியை அவரது வீட்டார் உட்பட யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதாவது கிடைக்கின்ற வேலையை செய்து பிழப்பை ஓட்டலாம் என்று அவர் முயற்சி செய்த போதும் கூட யாரும் அவருக்கு வேலை கொடுக்க முன்வரவில்லை. இப்படி எல்லோராலும் வெறுக்கப்பட்ட அவர் தற்கொலை செய்து கொண்டு வாழ்வை முடித்து கொள்ளலாமா என்று கூட நினைத்தார். அப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அவரை தன்னுடைய வீட்டில் வேலைக்கு எடுத்துக்கொண்டார். அவருக்கு புத்தாடைகள் கொடுத்து அவரை புது பொலிவுடன் வலம் வரை செய்தார். தவிர உண்மையான அன்பு என்றால் என்னவென்று அவருக்கு அவர் காட்டினார். இதனால் அந்த பெண்மணியின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போனது. ஒரு நாள் அவர் கிறிஸ்தவ பெண்மணியிடம், அம்மா, எல்லோராலும் வெறுக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்த எனக்கு அன்பு என்றால் என்னவென்று காட்டி
எனக்கு புது வாழ்வு தந்திருக்கின்றீர்கள். இனிமேல் நானும் அன்பு என்றால் என்னவென்று அறியாத மக்களுக்கு உண்மையான அன்பை காட்டி அவர்களுக்கு புது வாழ்வு தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றார். எல்லோராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பெண்மணி கிறிஸ்தவ பெண்மணியிடமிருந்து உண்மையான அன்பை அறிந்து கொண்ட பிறகு அதை மற்றவர்களுக்கு காட்ட விரைந்தார். நற்செய்தியில் அடுத்திருப்பவர் யார் என்று அறிந்து கொண்ட திருச்சட்ட அறிஞர் அடுத்திருப்பவராக வாழ இயேசு அறிவுறுத்தப்படுகின்றார். அது குறித்து நாம் சிந்திப்போம். திருவிவிலிய பின்னணி. யூதர்களை பொறுத்தளவில் அடுத்திருப்பவர் என்றால் தங்கள் இனத்தவர். அதிலும் குறிப்பாக தங்கள் இனத்தில் உள்ள நேர்மையாளர்கள் என்ற எண்ணம் இருந்தது. திருப்பாடல் 139 21 மற்றும் 22 இறைவசனங்கள். பாவிகளை பிற இனத்தாரை அவர்கள் அடுத்திருப்பவராக நினைக்கவில்லை. இந்நிலையில்தான் தன்னிடம் வருகின்ற திருச்சட்ட அறிஞரிடம் இயேசு நல்ல சமாரியன் ஓமை வாயிலாக தேவையில் யாவரும் அடுத்திருப்பவர்தான் என்று சொல்லி நீரும் அடுத்திருப்பவராக இரும் என்கிறார். முதல் வாசகத்தில் அசிரியர்களின் தலைநகரான நினிவேக்கு தனது வார்த்தையை அறிவிக்க கடவுள் யோனாவை அனுப்பி வைக்கின்றார். அவரோ நினிவே நகரில் இருப்பவர்கள் பிற இனத்து மக்கள் என்று அவர்களுக்கு கடவுளின் வார்த்தையை அறிவிக்காமல் தர்சிஸ்க்கு புறப்பட்டு செல்கின்றார். இங்கே கடவுள் நினிவே நகர மக்கள் பிற இனத்தார் என்று அவர்களை ஒதுக்கவில்லை. அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்றும் அவர் விரும்பவில்லை. மாறாக அவர்கள் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நடுவில் யோனாவை அனுப்பி வைக்கின்றார். யோனா நினிவேற்கு செல்லாமல் தர்சிஸ்க்கு செல்கின்றார். ஆகையால் தேவையில் உள்ளவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஆண்டவரை போன்று பேரன்பு கொண்டு அவர்கள் மீது அக்கறை காட்டுவோம். மேலும் அவர்களுக்கு வாழ்வினை வழங்க இயன்றதை செய்வோம். சிந்தனைக்கு. உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்களும் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? மத்தேயு 5:46. யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டுமென ஆண்டவர் விரும்புகிறார். 2 பேதுரு 3:9 அன்பு நன்மை செய்யும். 1 கொரிந்தியர் 13:4. இறை வார்த்தை. எல்லா மனிதரும் மீட்பு பெற ஆண்டவர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2:4 என்பார் புனித பவுல். எனவே எல்லா மனிதரும் மீட்பு பெற விரும்பும் கடவுளின் திட்டம் நிறைவேற நாம் அவரது கருவியாக இருந்து செயல்பட்டு இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமீன்.